கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த நேம் ஆஃப் த கப் விச் இஸ் கிவன் டு த வின்னர் ஆஃப் பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில்? ஸோ மென்ஸ் சிங்கிள்ஸில் வின் பண்ணுறவங்களுக்கு என்ன டைட்டில், என்ன கப்பு கொடுப்பாங்க, அதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மஸ்கிட்டஸ் கப் அப்படிங்கிறதான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அல்காரஸ், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அல்காரஸ் அப்படிங்கிறவர் தான், கார்லோஸ் அல்காரஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ட்ராஃபி விச் இஸ் கிவன் டு த வின்னர் ஆஃப் பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் விமன்ஸ் சிங்கிள் டைட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விமன்ஸ் சிங்கிள்ஸில், மென்ஸ் சிங்கிள்ஸில் பார்த்தோம் மஸ்கிட்டஸ் அப்படின்னு சொல்லி, விமன்ஸ் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் சூசேன் லிங்க்லேண்ட் கப் அப்படிங்கிறதா கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷம் யார் பிரெஞ்ச் ஓப்பன் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈகாஸ் வியாடெக், போலாண்டு நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? அடுத்தது, ஹூ ஹாஸ் பீன் எலெக்டட் அஸ் த 79th பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிலோமின் யாங் அப்படிங்கிற ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கேமரூன். ஓகேவா? ஸோ கேமரூன் அப்படிங்கிற நாட்டோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இவர் தான் வந்து நம்ம 79th பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளியாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, அருண் 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அருண் 3 அப்படிங்கிறத இந்தியாவும் நேபாளும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட அசிஸ்டன்ஸோட நேபாள் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். லாஸ்டா, அபார்ட் ஃப்ரம் நரேந்திர மோடி, ஹூ ஹாஸ் பீன் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபார் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப்டர் த ப்ரொமல்கேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கப்புறமா நரேந்திர மோடிக்கு வந்து அவர் வந்து பார்த்தோம்னா 3rd டைமாக பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு, 3rd கன்சிக்யூட்டிவ் டைமாக. இதற்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடர்ந்து 3 டைம் வந்து கன்சிக்யூட்டிவாக பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 க்வெஸ்சன் லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.